ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அது சமையல். இப்போ வந்து ஒரு கப் வந்து பச்சைப்பயிர் எடுத்து நல்லா வறுத்துக்கணும். வறுத்திங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த அரோமா வரும். அப்புறம் அதை வந்து சின்ன குக்கரில் போட்டு தேவையான பொருட்கள், ஒரு வெங்காயம், தக்காளி, ஒரு இஞ்சி துண்டு வச்சுருக்கேன், அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டு மூணு விசில் வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கணும். இதில் நீங்கள் பூண்டு போடுறவங்க போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கல்ச்சட்டி பாத்திரத்தில் நல்லா நான் வந்து கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன். உங்ககிட்ட மேஷ் பண்ணுறதுக்கு அந்த இது இருந்ததுன்னா, மேஷர் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நான் உப்பு போடாமையே இப்போ வந்து கடைஞ்சி எடுத்துகிட்டு எண்டில் தான் நான் வந்து உப்பு சேர்த்துருப்பேன் இந்த வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ஆக்சுவலாக நான் எதுக்காக இதை நான் காமிக்கிறேன்னா, நான் நார்மலாக வந்து மற்ற பாத்திரத்தில் நம்ம நல்லா இந்த சூடாக போட்டு நம்ம வந்து மேஷர் வச்சு நம்ம பண்ணால் கூட இந்த கல்ச்சட்டியில் நம்ம பண்ணுறது அளவுக்கு மாதிரி எதுவுமே வராது. ஸோ தட் தான் அதனால் இந்த வீடியோவில் நான் இதை காமிக்கிறேன். இப்போ கடைஞ்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், வேக வச்ச இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதை இருத்துட்டு நீங்கள் நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு எந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் தாளிப்புக்கு பாருங்கள், தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்தா நல்லா டேஸ்டியாகவே நல்லா இருக்கும். இப்போ நான் ஜீரகம் தான் போடுறேன். இப்போது திரும்பவும் காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு இதை தாளிச்சுட்டு இப்போ எண்டுலேயும் கொஞ்சம் பெருங்காயம் நான் தூவுகிறேன். தூவி இந்த தாளிப்பை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வேறு பாத்திரத்தில் இதை நான் மாற்றிண்டேன். தேவையான அளவு நான் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ தான் எண்டில் நான் உப்பு போடுறேன். இப்போ இந்த தாளிப்பை நம்ம விட்டுட்டு இதில் நல்லா கலக்கி ஒரு நிமிஷம் இது கொதி வந்தால் போதும். ஏன்னா நல்லா வெந்தது தான். ஸோ அதனால் நிறைய நேரம் நீங்கள் கொதிக்க விடாதீங்க. இப்போது ஸ்டவ்வில் வச்சு இப்போ இது வந்து ஒரு நிமிஷம் கொதிக்கிற நிலைமை வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்கிறது. இது ஆக்சுவலாக உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நார்மலாக நம்ம தோரம்பருப்பு, பைத்தம்பருப்பு போட்டு நம்ம இப்படி செய்வோம். இப்படி நீங்கள் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ தாளிப்பு அப்போ வெறும் மிளகாய்த்தூள் கூட நீங்கள் கொஞ்சமாக போட்டு இந்த தட்கா அப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் தாளித்து விட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட் நான் எதிர்பார்ப்பேன். ஒவ்வொரு வீடியோவில் நான் எதிர்பார்ப்பேன். இந்த மாதிரி டைப் ஆஃப் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எஸ் ஆர் நோ அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.